ஒரு மனிதருக்கு நால்வர் தேவை. சைவ சமயத்திலும் நால்வர் அவசியம். அந்த நால்வர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இப்பெருமான்களையே நால்வர் என்று போற்றுகிறது சைவ சமயம். நால்வர் பெருமக்களுள் ஒருவர் மாணிக்க வாசகர். இவரது வரலாறு சேக்கிழார் புராணம் என்னும் பெரிய புராணத்தில் இடம்பெறவில்லை. இதற்கு என்ன காரணம்? காரணத்தை தெரிந்து கொள்வோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளியது திருத்தொண்டர் தொகை, அதிலும் இடம்பெறவில்லை. மாணிக்கவாசகர் பெயர் குறிக்கப்படவில்லை. இந்த குறை எதற்காக? அது நீங்க வேண்டுமே. அந்த குறை நீங்க திருவிளையாடல் புராணத்தில் மிக விரிவாக மாணிக்கவாசகர் அருள் வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 64 திருவிளையாடல் கொண்ட புராணத்தில் 4 படலங்கள் மாணிக்கவாசகரின் அருளை அறிவிக்கிறது. அந்த 4 வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம், நரியை பரியாகிய படலம். பரி என்றால் குதிரை, பரி நரியாகிய படலம், மண் சுமந்த படலம். இதன் வாயிலாக பரஞ்சோதி முனிவர் தாம் பாடியருளிய திருவிளையாடல் புராணத்தில் விரிவாக உணர்த்தியுள்ளார். மாணிக்கவாசகரின் முழுமையான வரலாறு திருவிளையாடல் புராணத்தில் காணலாம். மாணிக்கவாசகரின் வாழ்வியல் அற்புதங்கள் அருமையானவை. நரி பரியானது, பரி நரியானது, வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது, இறைவன் பிரம்படிப்பட்டது, பௌத்தர்களோடு வாதிட்டது, தில்லை புன்னம்பலத்தில் இறைவன் தாள் மலர்களில் கலந்தது. இவ்வாறு அருளான அற்புதங்கள் மாணிக்கவாசகர் மாணிக்கவிற்ற படலத்தில் இவர் நவரத்தின வகைகளை பட்டியலிட்டு காட்டுகின்ற போது வியப்பு ஏற்படுகிறது. எவ்வாறு இந்த பட்டியல் நீள்கிறது? நவரத்தினங்கள் 9, ஆனால் இவர் சொல்வது ஏராளம். ஆச்சரியமாக இருக்கிறது. அது நவரத்தினங்களின் வகைகள், அதன் நிறம், அதை அணிந்து கொண்டதால் ஏற்படும் அருள், அதே நேரத்து ஒரு சிலவற்றில் ஏற்படுகின்ற தோஷம், அந்த தோஷத்தை களைகின்ற மார்க்கம். இப்படி அவர் சொல்வது ஆராய்ச்சிக்குரியது. அதேபோல நரி பரியாகிய படலம், அதாவது குதிரையாகிய படலத்தில் பல்வேறு குதிரைகளின் இலக்கணங்களை தெரிவிக்கிறார் மாணிக்க வாசகர். இந்த தேசத்தின் குதிரைகள் மட்டுமின்றி வெளி தேசத்தின் குதிரைகளை பற்றியும் தெரிவிக்கின்ற செய்திகள் பயனுள்ளதாக பதிகின்றன. இவை அனைத்தும் இவரின் உலகியல் அறிவு, பல்துறை புலமை எப்படி ஏற்பட்டது? எண்ணி பார்க்கிறோம். அது இறைவனே குருவாக வந்தருளி ஆட்கொண்டதால் அல்லவா அமைந்தது. ஆக குருவருளின் திருவருள் இல்லாமல் எதையும் சாதித்துவிட முடியாது என்பதற்கு ஒப்பற்ற உதாரண புருஷர் மாணிக்கவாசகர். திருச்சிற்றம்பலம், திருவெம்பாவை, மாணிக்கவாச பெருமான் அருளியது 10வது பாடல், 8ம் திருமுறை. திருச்சிற்றம்பலம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல சொற்கழிவு பாதமல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே
பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லல் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத உலவா ஒரு தோழன் தொண்டர் உடல் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்த போத உலவா ஒரு தோழன் தொண்டர் உடல் கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆருற்றாரையலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் இம் பாவாய் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோ குலத்தரந்தன் கோயிற்பிணா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் பாவாய் திருச்சிற்றம்பலம். இதில் சொற்கழிவு என்ற சொல் சொல்லுக்கு எட்டாத இடம், சொல்லுக்கு அப்பாற்பட்டது. முடி என்பது செஞ்சடை, அதில் பொருள் முடிவு வேதம் குறிக்கும் பொருள்களுக்கு முடிவானவன். திருமேனி ஒன்றல்லன், மேனி என்று இல்லாதவன் ஏகன், அவனே அநேகன். பேதை என்பது உமை, வேத முதல் ஓங்கார பிரணவம். பினாப்பிள்ளை பெண் பிள்ளை. பாதாள உலகங்கள் ஏழுக்கும் சொல்லுக்கும் எட்டாத இடத்துக்கும் கீழே பாதங்களும் வேதம் குறிப்பிடுகிற எல்லா பொருள்களுக்கும் முடிவாக கொன்றை மலரணிந்த செஞ்சடையுடைய பரம்பொருளான சிவபெருமான் உமை அவள் பங்கில் ஒரு பாகமாக இருப்பதைத் தவிர வேறு வழிகளால் கண்டறிய முடியாதவன். எங்கும் நிறைந்தவன். வேதமும் விண்ணும் மண்ணும் புகழ்ந்தாலும் புகழின் அளவு கடந்த பரமன். ஆனால் அடியாரின் உள்ளத்தில் இருப்பவன்,
அவனுடைய ஊர் அது. பேர் என்ன? உற்றார் எவர்? மற்றார் எவர்? எப்படி அவனை பாடுவது என்று தெரிந்து சொல்லேன் நீ. இது பாடலின் கருத்துரை. இதில் சிந்தனை கருத்து என்பது அடியும் முடியும் கூறி வகுத்து கூற முடியாத பரம்பொருளாக எழுந்தருளியிருக்கிறான் இறைவன். அவன் அடியார்களுக்கு மட்டுமே உறவினனாக இருக்கிறான். அவர் தம் உள்ளத்தில் மட்டுமே நிறைந்திருக்கிறான். இதனை சிந்திக்கின்ற பொழுது அன்பே சிவன், அந்த சிவமே மங்களம், அந்த அன்பினால் அவன் உறவினன் ஆகின்றான். அன்பு விதை விதைத்து மெய்யுணர்வை அறுவடை செய்ய வேண்டும். இதற்கு பாய்ச்ச வேண்டிய நீர் அன்பு மட்டுமே. விதையில் மரத்தின் தன்மை முழுமையாகவே உள்ளது. அதேபோல இதயத்தில் விதைக்கும் விதை தெய்வத்வம் என்பதாகும். எல்லா உயிரினங்களிலும் விதையாக உள்ளவன் இறைவன். அந்த விதையே உறவு. ஒரு தாயின் கருவறையில் இருக்கும் சிசுவையும் காப்பவன் அந்த இறைவனே. அங்கேயே அந்த உறவு தொடக்கமாகிறது. கல்லுக்குள் இருக்கிறது தேரை, நெல்லுக்குள் இருக்கிறது உணவு. அதுவும் உறவு, அன்பினால் விளைந்த உறவே ஆகும். அந்த உறவினன் அவனே மாணிக்க வாசகர். தாயினும் மேலான தயாவான தத்துவனே என்கிறார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்றும் கூறுகிறார். அவன் உறவி சொல்லி பாடுகிறார். ஆக அந்த உறவினன் ஒருவன்தான் எல்லோருக்கும் உறவு ஆகும். வாழ்நாளில் இருக்கின்ற உறவுகள் கலைந்து போகும். அதற்கான ஞானம் நமக்கு அமைய வேண்டும். அந்த ஞானத்தை பற்றி சொல்வதென்றால் அது வெள்ளரிப்பழ ஞானம் என்பார் காஞ்சி தவ முனிவர். வெள்ளரிப்பழம் கிளைகள் உடையது. அது பெரியதாகி பழுத்துவிடும். அது மண்ணோடு அமைந்துவிடும். அது இருந்த இடத்திலேயே இருக்கும். ஆனால் அதன் கிளைகள் மட்டும் அந்த பழத்திலிருந்து விடுபட்டு வேறு ஒன்றில் தொற்றி கொண்டு விடும். ஆக இருந்த இடத்தில் அந்த வெள்ளரிப்பழம் இருப்பது போல எத்துணை உறவு இருந்தாலும் நாம் நமக்குள் இருந்த இடத்திலேயே இருக்க வேண்டும். அந்த இருந்த இடம், இருக்கப் போகின்ற இடம் சிவபிரானின் தாள் மலர்கள் மட்டுமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி என்கிறது போற்றி திருவகவல். ஆக தென்னாடு மட்டுமா, எந்நாட்டிற்கும் உறவு பாலம் அமைத்தவன் அந்த உத்தமன். அவன் ஒருவனே. சிந்தித்து பாருங்கள். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். ஆழ்ந்து சிந்தித்து அவன் உறவினை நாம் அகத்தில் அமைத்துக் கொள்வோமாக.